என்ன மாதிரி தண்ணிகள் வந்து வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்ணாம இருக்கணும்? மிஷின்ல வந்து ரெண்டு வடுகுறான், ஒன்னு தர்மோ ட்ரம்னு ஒன்னு தரான், அது ஸ்டீல் ட்ரம். ஃபைபர் ட்ரம்னு இந்த மாதிரி இருக்கிற ஃபைபர் ட்ரம் இருக்கு. இந்த தண்ணியில நீங்க எந்த தண்ணி வேணா யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஓவர் சால்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணக்கூடாது. மத்தபடி மீடியம் வாட்டர் பிளஸ் போர் வாட்டர் எந்த வாட்டர் வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க உப்பு தண்ணியை டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு தண்ணி வந்து நல்லா ஹெவியா இருக்கிற தண்ணியை வந்து நீங்க டைமண்ட் ட்ரம்ல போட்டீங்கன்னா அந்த ட்ரம் வந்து உங்களுக்கு டஸ்டாக துருப்பிடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபைபர் ட்ரம் அது மாதிரி எதுவும் ஆகாது. ஆனா கியர் பாக்ஸ் உள்ள இருக்கிற மெத்தட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தான், அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அதிகமா. மோஸ்ட்லி உப்பு தண்ணி இல்லாம ஓரளவுக்கு நார்மல் வாட்டர் போர் வாட்டர் சம்பு வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேர் சொல்லுவாங்களே வாஷிங் மிஷின்ல நான் துணி போடுறேன் கம்மியா தான் போடுறேன் ஆனா அழுக்கே போக மாட்டேது, அது எதனால? வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்குமே இது எப்படி சொல்றதுன்னா நிறைய பேரோட ஒர்க் ஒரு ஒரு மாதிரி. ஆபீஸ் ஒர்க்ன்றவங்களுக்கு வந்து அதிகமா துணி அழுக்காகாது, முன்ன ஆனா காலர்ல ஆகும் இல்ல கையில ஆகும் அவ்வளவுதான். அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப நம்மள மாதிரி மெக்கானிக்கு பிளம்பரு எலக்ட்ரிஷியனு இவங்களோட ஒர்க்குகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் துணி ரொம்ப அழுக்காகும். அவங்களுக்கு எல்லாம் வந்து மிஷின் போடும் போது சுத்தம் வரலன்றது வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. மிஷினோட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுறதுக்கு ஏத்த மாதிரி அழுக்க தான் அது இது பண்ணும். எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து ஒன்னா போடக்கூடாது? ஜீன்ஸ் காட்டனு இதெல்லாம் வந்து ஒன்னா போடக்கூடாது. ஜீன்ஸ்னா ஜீன்ஸ் சம்பந்தமா ஒரு போடணும், இல்லைன்னா சில்க் சம்பந்தமா சில்க் தனியா ஒன்று தனியா போடணும். எல்லாத்தையும் தளர்ந்து நம்ம ஒன்னா போடக்கூடாது. குழந்தைங்க துணினா குழந்தைங்க துணி வரைக்கும் போடலாம், இல்ல காட்டன்னா காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் வரைக்கும் போடலாம். இல்ல மெயினா இந்த சாயம் போற துணி அந்த மாதிரி எதுவும் மிஷின்ல போடும் போது ஒயிட் துணியோ அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அது மிஷின் ஓடும் போது அதோட கலர் வந்து மாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு வாஷிங் மிஷினில் ட்ரம் கம்ப்ளைண்ட் எப்படி வரும்? அதிகமான வாய்ப்பு வர்றது மெயினாக ஒன்று ஓவர்லோடு. ஓவர்லோடுனால தான் ட்ரம் கம்ப்ளைண்ட்டு அதிகமான வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஓடுற ஓவர்லோடுனால அந்த கீர் பாக்ஸோட ஒர்க்கிங் வந்து அதிகமான லோடு கொடுக்கறதுனால அதோட வைப்ரேஷன் மெட்டீரியல்ஸை தேவை வாய்ப்பு இருக்கு. அதனால கீர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு என்னவோ தண்ணி கீழே லீக்கேஜ் வர வாய்ப்பு இருக்கு. ஓவர்லோடு போட்டிங்கன்னா அதோட வைப்ரேட் அதிகமாகச்சுன்னா மிஷின் வந்து உங்களுக்கு ஓவராக ஒதுற ஆரம்பிக்கும், அதுவும் சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் வந்து ஓவர்லோடு போட்டிங்கன்னா இதோட டெம்பர் வந்து உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா ஓவர்லோடு போட்டிங்கன்னா மிஷினோட வைப்ரேட்டு அதிகமாக இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். நீங்கள் கரெக்டான லோடு போட்டிங்கன்னா அது கரெக்டான டெம்பரேச்சரும் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க்கிங் சவுண்ட் இல்லாமல் கிளீனாக ஓடும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா மிஷின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சடனாக கரண்ட் சடன் ஆச்சு நம்ம அதை சில பேர் கவனிக்க மாட்டாங்க. மிஷின் ஆன்ல இருக்கும்போது சடன் ஆனாலும் அப்படி விட்டுருவாங்க. கிளிக் பாயிண்ட் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க, மிஷின் ஆஃப் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா பேட் லக்னா மிஷின் ஆன்ல இருக்கும்போது கரண்ட் போச்சுன்னா போய் நம்ம சடனா போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த பிளக் எடுக்கணும். சடனா உங்களுக்கு போன கரண்ட் டக்குன்னு வரும் போது வோல்டேஜ் ஹெவியா வந்துச்சுன்னா மிஷின் ஆன்ல இருக்கும் போது அதோட மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால மெயினா வந்து சுவிச் ஆஃப் பண்றது மிஷினுக்கு சேஃப்டி. ரெண்டாவது நம்ம ஒவ்வொரு துணியும் வந்து வெயிட் போட்டு போட முடியாது. இப்போ இவ்வளோ துணி தான் இவ்வளோ கேஜிக்குள்ளதை எப்படி போடுறதுன்னு கேட்டால் உதாரணத்துக்கு ஒரு 4 பேண்ட்டு 4 சட்டை 4 பனியன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டா ஓகே நம்மளுக்கு அந்த கரெக்டான 6.2 இருக்கும், 6 கேஜிக்குள்ளே நம்மளுக்கு கரெக்டாக அந்த லோடு கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு 2-4 துணி இருக்கேன்னு சொல்லிட்டு 20-25 துணியை போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மிஷின் ஓடும், அது ஓடுறது உங்களுக்கு அழுக்கும் போகாது, ப்ளஸ் மிஷினுக்கும் உங்களுக்கு தேவையில்லாத டேமேஜை உண்டாக்கும், மிஷின் லைஃபும் வராது. இதுதான் மெயினாக மிஷினை மெயின்டைன் பண்ண வேண்டியது.